உறவுகள் அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே வசந்தம் வீசணும்னு ஆசையாக இருப்போம். அந்த வசந்தம் நமக்கு நம்மளோட வாழ்க்கையில் வீசணும்னா அதுக்கு ஒரு மூணு சிறப்பான வழிகளை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். மகிழ்ச்சியான வாழ்வு அப்படிங்கிறது ஒவ்வொருவருக்குமே ஒரு அதிகபட்ச ஆசை தாங்க. ஆனால் அது நியாயமான ஆசையும் கூட. அந்த ஆசை நிறைவேறுமா? நாம் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே நியாயமானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் இருக்குமா அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. அது நியாயமான ஆசை தான். ஆனால் அந்த நியாயமான ஆசையை நடைமுறைப்படுத்தணும் இல்லையா? நடைமுறைப்படுத்துறதுக்குன்னு ஒரு சில செயல்கள் இருக்கு இல்லையா? அதை நாம் இன்னைக்கு பார்ப்போம். முதல்ல நன்றி உள்ளவங்களாக இருக்கணும். இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் அனைவருக்குமே முக்கியமாக குறைஞ்சிக்கிட்டே வரக்கூடிய ஒரு பண்பு அப்படிங்கிறது நன்றி உணர்வு தாங்க. நிற்கக்கூட நேரம் இல்லை. ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய நமக்கு நன்றி சொல்ல எதுங்க நேரம்? ஆனால் நன்றி உள்ளவங்களாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளோட மகிழ்ச்சிக்கு முக்கியமான காரணமாக இருக்குதுங்க. நமக்கு உதவி செஞ்சவங்களுக்கு நன்றி சொல்லும்போது தக்க நேரத்தில் அவங்க செய்யக்கூடிய உதவியை நாம் பாராட்டுற விதத்தில் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, அடுத்தவங்களுக்கு அந்த நன்றி உணர்வு நாம் கொடுக்கும்போது அது அவங்களுக்கு இன்னும் ஊக்கமாகவும் இருக்கும் நிறைய பேத்துக்கு உதவி செய்கிறதுக்கு. இந்த நன்றி உணர்வை நாம் வளர்த்துக்கிட்டா அது அதிகபட்சம் நம்மளையும் வளர்ச்சிக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறத நாம் எப்பயுமே மறந்துடக்கூடாதுங்க. அடுத்து ரெண்டாவது, உறவுகளை வளர்த்துக்கணும். உறவுகளை வளர்த்துக்கிறதுக்காக நம்மளோட நேரத்தை அவங்க கூட முதலீடு பண்ணணும். நம்மளோட வருமானத்தை வளர்த்துக்கிறதுக்காக நம்ம நேரத்தை எப்படி முதலீடு பண்ணுறோமோ அதே மாதிரி தான் உறவுகளை வளர்த்துக்கிறதுக்கும் நாம் வந்து நம்மளோட நேரத்தையும் அன்பையும் முதலீடு பண்ணணும். சிலர் எப்போ பார்த்தாலும் கடுக்கடுக்கடுன்னு இருப்பாங்க. மூஞ்சியில் கடுகு போட்டால் பொறிஞ்சிடும் போல அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். ஆனால் அவங்க யார்கிட்டையுமே அவ்வளவு சீக்கிரம் பழக மாட்டாங்க. நம்ம வாழ்க்கையோட பயணத்தில் நம்ம கூட யார் யார் நமக்கானவங்க அப்படின்னு முடிவு செய்கிறது காலம்தானே. காரணமே இல்லாமல் நம்மளோட வாழ்க்கையில் யாருமே வர்றதில்லை. நம்மளை சுற்றி நம்மளோட உலகத்தில் பயணிக்கும் ஒரு பயணி நம்ம கூட நேரத்தை ஒதுக்கணும்னா அதுக்கு நாம் அவங்க கூட முதல்ல நேரத்தை ஒதுக்கணும் இல்லைங்களா? அதுக்கு உதாரணமாக நம்மளோட அப்பா அம்மா மனைவிகள் பிள்ளைகள் உடன் பிறந்தோர் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி யாராக வேணாலும் இருக்கலாம். இப்படி இருக்கக்கூடிய உறவுகளோட நாம் நேரத்தை வந்து செலவிடணும் தானே. இப்போ இருக்கிற நம்மளோட அவசரமான வாழ்க்கையில் நம்மளை நேசிக்கிற உறவுகளுக்காக நம்மளோட நேரத்தை ஒதுக்கி அன்பு செலுத்துறதுக்கு நாம் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது, நம்மளை நாமே நேசிக்க பழகணும். நம்மளோட வாழ்க்கையில் முதல்ல இடம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் யார் தெரியுமா? நாம தான். நம்மளை நாமே நேசிக்க பழகுனாதான் வெற்றி அப்படிங்கிறது நம்ம கைக்கு வரும். ஒருத்தருக்கு எல்லாமே இருந்தாலும் ஆனால் அவர் மீது அவருக்கு நேசம் அப்படிங்கிறது இல்லைன்னா அவருக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை இல்லாமல் போயிடும். அது உண்மைதானே. அவங்கள அவங்க நேசிக்கிறத தவற விட்டாங்கன்னா அவங்களோட வாழ்க்கையே நரகமாக தாங்க இருக்கும். அதனால் தன்னைத்தானே முதல்ல நேசித்து பழகணும். தனக்கான விஷயங்களையும் தனக்கான தன்னம்பிக்கைக்கான விஷயங்களையும் முதல்ல அவங்க அதை கடைபிடிக்கணும். இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் மகிழ்ச்சி அப்படிங்கிற வசந்தம் கண்டிப்பாக வீச ஆரம்பிக்கும். தோல்விங்கிறது பல முறை நம்மளை பதம் பார்த்தாலும்
மீண்டும் மீண்டும் நாம் எழுந்து ஒளி வீசி நடக்கிறதுக்கு இந்த மூணு வழிகளுமே நமக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை. நன்றி.